வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் மா இஞ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். மா இஞ்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரி இருக்கும், அதோடைய டேஸ்ட்டும் வந்து இஞ்சி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்மெல் மட்டும் வந்து மாங்காய் மாதிரியே இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து அப்படியே மாங்காய் நறுக்குனா எப்படி இருக்குமோ அந்த ஸ்மெல் இருக்கும். அதனால தான் இது வந்து மா இஞ்சி அல்லது மாவடி இஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து நார்ச்சத்து மாவுச்சத்துலாம் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நம்ம வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். அதுமாதிரி நிறைய பேருக்கு இந்த வாயு தொல்லைன்னு சொல்லுவாங்க, கேஸ் ட்ரபிள் அப்படிம்பாங்க, அப்படி இருக்கவங்களும் வந்து இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். இது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சளி இருமலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து இஞ்சி அளவு காரமாக இருக்காது, கொஞ்சம் காரம் மட்டாக தான் இருக்கும். அதனால் அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் அந்த மா இஞ்சியை வச்சு தான் ஒரு கல்லணி புளி மண்டி செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ மருத்துவ குணங்கள் உள்ள இந்த இஞ்சியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து நீள வாக்கில் நறுக்கியிருக்கேன், வெள்ளைப்பூடு ஒரு 5-6 எடுத்து நீள வாக்கில் நறுக்கியிருக்கேன், 3 பச்சை மிளகாய், அதோட வாசனைக்காக ஒரு வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம், 1 தக்காளி, 4 இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 கத்திரிக்காய் போட்டுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கோம், கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டால் சேர்ந்தாப்பில் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம், நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு எடுத்துக்கல. இதுக்கு வந்து கொஞ்சம் புளி, நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளியும், அதுக்கு தேவையான உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கழனியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இப்போ வந்து அரிசி களைஞ்ச கழனி தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். வாங்க இப்போ இதை செய்யலாம். இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, முதல்ல தாளகத்தை போட்டுக்கலாம். இந்த வரமிளகாயும் சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயெல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும், அப்போ தான் நல்லா காரம் இறங்கும். வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கியாச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு, நம்ம இந்த நறுக்கி வச்ச இஞ்சி அதை சேர்த்துக்கோ. இப்போ இதோட நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துக்குவோம். இங்கே கத்திரிக்காய் வேண்டாடி கூட அவாய்ட் பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் சிலருக்கு பிடிக்காது, வேண்டாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் இஞ்சி மட்டும் போட்டு நீங்கள் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் காய் வதங்கட்டும், அப்புறமா கழனியை ஊற்றலாம். இப்போ இஞ்சியும் கத்திரிக்காயும் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு, இப்போ நம்ம வந்து கழனி அதில் ஊற்றிடலாம். இந்த இஞ்சி வந்து சீக்கிரமே வெந்துடும், இது பச்சையாக கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அதனால் இது சீக்கிரம் வெந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இஞ்சியில் வந்து கொஞ்சம் நார் இருக்கும், இந்த இஞ்சியில் வந்து நாரே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறமாக புளி கரைச்சி ஊற்றலாம். இப்போ வந்து கழனி தண்ணியிலேயே காய் பாதி வெந்துருச்சு, இப்போ நம்ம அந்த எடுத்து வச்ச உப்பையும் புளியும் சேர்த்து கரைச்சி அதை ஊற்றிடலாம். அதில் இன்னும் ஒரு கொதி வந்ததுன்னா நல்லா காயெல்லாம் அவிஞ்சிரும், அப்புறம் அப்படியே இறக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், நல்லா காயெல்லாம் அவிஞ்சு தண்ணி நல்லா வத்திடுச்சு. நம்ம இப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
மாவடு இஞ்சியும் கத்திரிக்காயும் சேர்த்து சூப்பராக புளிமண்டி பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து பழைய சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இங்கே வெளியூர் போகிறோம்னா கூட செஞ்சு கொண்டு போனால் ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.